திண்டுக்கல் அருகே ஊரடங்கில் நண்பர்களுடன் வனப்பகுதியில் உள்ள அணை பகுதிக்கு குளிக்க சென்ற வாலிபர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி வடக்கு தெருவைச் சேர்ந்த விகடன் என்பவருடைய மகன் நோபல் நேதாஜி. இவர் ஊரடங்கை மீறி பொழுதை கழிக்க தனது நண்பர்களுடன் மாவூர் அணைக்கு குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது நோபல் நேதாஜி தனக்கு உடல்நிலை சரியில்லை எனவும் தான் வீட்டிற்கு செல்கிறேன் என்று நோபல் நேதாஜி கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் நேதாஜியை விட்டுவிட்டு மற்ற நண்பர்கள் 11 பேரும் குளித்துவிட்டு இரவு வீடு திரும்பியுள்ளனர். ஆனால் நோபல் நேதாஜி மட்டும் வீடு திரும்பாததால் அவருடைய தந்தை விகடன் அம்மைய நாயக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வனப்பகுதிக்குள் தேடுதல் பணியில் வனத்துறையினர் உதவியோடு காவல்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது மலைப்பகுதியில் வாலிபர் நோபல் நேதாஜி மர்மமான முறையில் இறந்த நிலையில் சடலமாக மீட்டு அவசர ஊர்தி மூலம் நிலக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அம்மைய நாயக்கனூர் காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.